ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து ஆல்ரெடி பழனி டூ மூணாறு ரெண்டு பார்ட் வீடியோ போட்டிருந்தேன். இது அதில் தேர்ட் பார்ட், ஃபைனல் பார்ட்டு. இதோட இந்த பழனி டூ மூணாருடைய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் முடிஞ்சு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் பார்ட்டில் வந்து பொட்டானிக்கல் கார்டன் வரைக்கும் போட்டிருந்தேன். அதுக்கடுத்து இதில் நம்ம வந்த பாதையில் பார்த்த வைல்ட் அனிமல்ஸ், அப்புறம் இரவிக்குளம் பார்க்கு. இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு தான் மூணாரில் நமக்கு தேனீட்டூர் ரோடையும் பழனி ரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெயினான பிரிட்ஜு. இதோடைய ரைட் சைடு ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாக்குள்ளே போயிடும். அந்த லெஃப்ட் சைடு ரோடு தேனி போகிற ரோடு. இப்போ நம்ம பழனிக்கு திரும்ப போகிறனால இந்த ரோடை ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். வரப்பாதை அஸ் யூஸ்வல் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். நிறையா பிளேஸில் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் பார்க் பண்ணி நிப்பாட்டுறக்கு இந்த மாதிரி பிளேஸ் பார்த்து நிப்பாட்டணும், அது மட்டும்தான். ஏன்னா ரோடு கொஞ்சம் குறுகலான ரோடு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. மற்றபடி இந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. அதே போல் இந்த ரோட்டில் பைக் ரைட் பண்ணுறதும் அவ்வளோ அருமையாக இருக்கும். மழை டைம் இல்லாமல் மற்ற டயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஹேர்பின் பெண்டு வந்து கம்மி, உங்களுக்கு ஹேர்பின் பெண்டு கிடையாது. கீழே ஸ்டார்டிங்கில் ஏறப்ப மட்டும் தான் ரெண்டு ஹேர்பின் பெண்டு மெயினாக வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நார்மல் பெண்டுனால பைக்கில் அழகாக போகலாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு கார்னால் கூட க்ளோஸ்டாக இருக்கும், பைக்கில் ஓப்பன் ஆகிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண. இப்போ பார்க்குறது தான் இந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு. இந்த ஏரியா தான் கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ரோடு குறுகலான ரோடு, பார்க் பண்ணுறதுக்கு சரியான பிளேசஸ் இல்லாதனால கொஞ்சம் ரோட்டில் தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வெஹிக்கிள். அதனால் இந்த ஒரு இடம் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரவங்க கண்டிப்பாக அந்த பார்க் பார்த்துட்டு போங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஈவினிங் டயத்தில் தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதுனால வைல்ட் அனிமல்ஸ் வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் கிடச்சிச்சு. மெயினாக காட்டெருமை, ஒன்று ரெண்டு இல்லை திட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காட்டெருமை ஒரே இடத்துல பார்க்குற வாய்ப்புலாம் கிடச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ரொம்ப கிட்ட போயிடக்கூடாது. நாங்கள் இதை வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறக்காண்டி கொஞ்சம் ஈவினிங்கை ஒட்டி கீழே இறங்கணும். அதே மாதிரி பார்த்தாச்சு, ஃபஸ்ட்டு பார்த்தது காட்டெருமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான் பார்த்தோம். மானும் அதே மாதிரி நிறையா கிராஸ் ஆகும், ஆனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தப்பயே ஒரு பைக்கு கிராஸ் ஆனதுனால ஒரு ரெண்டு மூணு மானோடு அப்படியே நின்றுச்சு, மற்ற மானில் மேலே ஏறி வரல. இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து பார்த்தோம்னா இன்னும் நிறையா வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். அதே போல் யானை பார்க்க தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்காக தான் மெயினாக அன்டைம் ஆனாலும் பரவாயில்ல நைட்டு இறங்கணும். ஆனால் நைட்டு இறங்கினாலும் நம்ம டயத்துக்கு வந்து அந்த யானை எதுவும் நம்ம கண்ணில் படலை. ஆனால் ரோடு ரொம்ப கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா நைட் டைம் வேறு, அந்த ரோடு குறுகலான ரோடு, வண்டி ஓட்டி பார்த்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோட்டில் நைட்டில் வரதை தவிர்த்துக்கலாம். ஆனால் வைல்ட் அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த கிராஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதுக்காக தான் மெயினாக நைட்டு வந்தோம். ஏன்னா சின்னாரை ஒட்டி, அதாவது அமராவதி டேமுடைய அந்த தண்ணி தேக்கத்துடைய பார்டரை ஒட்டி தான் நம்ம போவோம். அங்கே தான் தண்ணி குடிக்க வைல்ட் அனிமல்ஸ் நிறையா வரும்னு சொல்லி சொன்னதுனால அந்த இடத்த ஃபாலோ பண்ணிட்டு டயத்துக்கு போனோம். ஆனால் பார்க்க முடியல. மேபி நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் எதுவும் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு கிளிப்பு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மூணாரில் பார்த்த பிளேசஸ் எதுவும் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.